சந்தையில வந்ததுலயே நல்ல டாப் கிடாவா செலக்ட் பண்ணி வாங்கிருக்காங்க, ஒரு கருப்பு ஒரு வெள்ளை. அந்த ரெண்டு கிடாவை பத்தி சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க. அதாவது இது வந்து கோயிலுக்காண்டி வாங்கிருக்கோம். சரி. ஆமா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஓமேட்டுப்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். சரி, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி விலையில இருக்கணும், எப்படி இடையில இருக்கணும், எப்படி உயரம், கலர் ஏதாட்டும் எதிர்பார்த்து வந்தீங்களா? விலையெல்லாம் கொஞ்சம் அதிகம் தான், வந்து 55 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. ரெண்டும் சேர்த்து 55,000. ஐயா அவங்க 70 ரூபாய் சொன்னாங்க. ஆமா, எல்லாரும் கோயிலுக்கு ஒரு சின்ன சின்ன சைஸ்ல மீடியம் சைஸ்ல கூட்டம் கூட்டம் நிறைய வருவாங்க. அதனாலதான் கடை காணும். இன்னும் ரெண்டு கடை வாங்க இருக்கு. என்ன வாங்க வேண்டியிருக்கு? இந்த ரெண்டு கடை தான் இந்த வாரத்துல நல்லா இருந்துச்சு, அதனால இதை மட்டும் வாங்கிட்டு போறோம். கோயிலுக்கு வந்து இப்படி கடை தான் கூட்டத்துக்கு தாங்கும். சரி, அதனாலதான் இந்த மாதிரி கடைகளை பார்த்து வாங்க. குட்டியில வாங்கிட்டு போனா காணாது. இந்த கடை காய் அடிச்சுக்குது, அந்த கடை காய் அடிக்காத கடை. இது இடமதிப்பு எல்லாம் என்னென்ன இருக்கும்? இது வந்து என்ன, ஒரு 35 கிலோ விடுவோம். 35? அது அது ஒரு 30 கிலோ 32 கிலோ விடுவோம். ஆமா, நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு வம்சம், நல்ல ரெண்டு குட்டியோட இருக்கு. ஆனா குட்டி என்ன குட்டினே? குட்டி ஒன்னு குட்டா குட்டி, ஒன்னு கிடா குட்டினே. எவ்வளவு நாள் இருக்கும் குட்டி போட்டு? குட்டி போட்டு ஒரு இப்போ ஒரு 3 வாரம் ஆகுதுண்ணே. 3 வாரம் ஆகுதுண்ணே. ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கா? பல்லு நல்லா இருக்கு. இப்போ வந்து விக்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வாங்கிருக்கோம்ண்ணே. எந்த ஊர் போகுது? இது குளத்தூர் போகுதுண்ணே. குளத்தூர். இந்த ரெண்டு குட்டியாட செலக்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன? இது எப்படி உங்களுக்கு பிடிச்சது? இவ்வளவு ஆடுகள்ல இதை வாங்கிருக்கீங்கல்ல? நம்ம விவசாயம் பண்றதுனால. சரி, இறை கிடக்கு, கடல்ல சென்று கிடக்கு, அதனால நம்ம அதை வச்சு கொஞ்சம் வளர்த்துக்கணும். கஞ்சி தண்ணியை வச்சு. சரி, சரி, எல்லாரும் இந்த கடா குட்டிகளை சூஸ் பண்ணி வாங்குறாங்க லாபம் சொல்லி. நீங்க ரெண்டு குட்டி ஆடோட வாங்கிருக்கீங்க, எதுவும் கணக்கு இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு என்ன வீட்டுக்காகும். இது கடா குட்டி வீட்டுக்கு ஆய்க்கிறோம். சரி, அது வளர்ப்பு காய்க்கிறோம் அப்படிங்கிறது வாங்கிருக்கீங்க? ஆமா, வாங்கிருக்கோம். எப்படி இந்த சந்தையில விலைகள்லாம் எப்படி இருக்கு? இருக்கு. இது நமக்கு வந்து இது நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால கொஞ்சம் கூட தான் வாங்கியாச்சு. கூடன்னா நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? எதிர்பார்த்தது வந்து இது ஒரு 15 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம். டோட்டலாவா? டோட்டலா? சரி, 18,500. 18,500. 15,000. அப்படிங்க, 15,000. ரெண்டு குட்டி ஆடு. ஆமா. என்ன குட்டி இது? ஒரு கடாய், ஒரு பொட்டை. கடாய், ஒரு பொட்டை. ஆமா. வியாபாரி சொன்னது? வியாபாரி 18,000 சொன்னாங்க. 3,500 குறைச்சிருக்கீங்க. இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன ஒரு லாபம்? நீங்க என்ன ஒரு நோக்கத்துல வாங்கிட்டு போறீங்க? இதனால என்ன எங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் இதுலயா? எல்லாரும் கடா குட்டியில தான் லாபம் அதிகம் சொல்றாங்க. எங்களுக்கு ஆடு தான் எங்களுக்கு பிடிக்கும். அப்படியா, உங்களுக்கு கடா குட்டிகள் ராசி கிடையாது. இது ரொம்ப நாள் ஆகுங்களே லாபத்தை பாக்குறீங்க? இது 2 ஈத்து நம்மளுக்கு மிச்சம் வந்துடும்ல. அப்படியா? இது இந்த குட்டி வித்து போகல அந்த ரேட்டுக்கு? ஒரு 2 ஈத்து வரைச்சுல அந்த குட்டி அந்த ரேட்டுக்கு வந்துடும். இந்த குட்டி வித்து போடலாம் இல்ல, இந்த வாங்குற ரேட்டுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படி விக்கிறீங்க? என்ன சிறப்பு இருக்கு? நீங்க இவ்வளவு ஆடுகள்ல தூக்கி இருக்கீங்கல்ல, இதுல என்ன ஒரு கலர் பிடிச்சிருக்கா? உயரம், கலர், வயசு கம்மி. வயசு கம்மினா எத்தனை பல்லு? கடப்பல் போட்டுச்சு. கடப்பல் போட்டுட்டு. இது கலர் என்ன கலர்? இது புளியம் போராடு. புளியம் போராடு. இதுதான் மக்களுக்கு பிடிக்குமா? ஆடு நல்ல குட்டியை வளர்க்க கூடியதான். சத்தி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும். சரி, எத்தனை உருப்படிகள் நீ கொண்டு வந்த? இன்னைக்கு ஒரு 15. இந்த ஒன்னு தான் கிடக்காப்போம். அந்த 3 தான், ஒரு ரெட்டை குட்டி ஆடு மட்டும் தான் கிடக்கு. சரி, இது என்ன விலையில கிடக்கு? ரெண்டு குட்டி ஆடு 20 ரூபாய் கேட்காங்க. 20 ரூபா. சரி, இது குட்டி ரெண்டு என்ன குட்டி? எவ்வளவு நாள் ஆச்சு? ரெண்டு கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி, அதுவும் சூப்பர். ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா? பல் சூப்பரா இருக்கு. சூப்பர். மடியும் நல்லா இருக்கு, நல்ல கலர். சரி, என்ன விலை வரைக்கும் வந்திருக்கு? எவ்வளவுன்னா கையில கொடுப்பீங்க கடைசியா? 19 வரைக்கும் வந்தாங்க. 19 வரைக்கும். 100 வந்த கையில் கொடுத்துடலாமா? இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரங்கள்? எப்படி இருக்கு வியாபாரம்? இன்னைக்கு அப்படி ஒரு விசேஷம் இல்லை. விசேஷம் இல்லை. ரெண்டு குட்டி ஆடு என்ன விலை? 14,500. 14,500. 500. ரைட். குட்டி என்ன குட்டினா? ஒன்று பொம்மாரி, ஒரு கிடாமரி. கிடாமரி. பல்லு நல்லா இருக்கா? பல்லு நல்லா இருக்கு. எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு. என்ன சொன்னாங்க முதல்ல? முதல்ல 18,500 சொன்னோம். சரி, 14,500. 14,500. பரவாயில்ல, பாதி பாதி ஓரளவு குறைச்சிருக்கீங்க. எத்தனை உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க? ஒரு 3-5 உருப்படி வாங்கியிருக்கோம். 5 உருப்படி. இந்த ரெண்டு குட்டி ஆட சொல்லுங்க, இது என்னாலுக்கு முடிஞ்சது? 16 ரூபா. 16,000. குட்டி என்ன குட்டி? குட்டி ரெண்டு கடா குட்டி. ரெண்டுமே கடா குட்டி, சூப்பர். அது சொல்லுங்க, ஒரு குட்டி ஆட? ஒரு குட்டி ஆடு, கடா குட்டி. கடா குட்டி 10 ரூபா. 10,000. பரவாயில்ல, 5 உருப்படி சேர்த்து ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டீல. விருதுநகர் மாவட்டம் நல்ல முத்தம்பட்டியில இருந்து ரெண்டு குட்டிகள் தான் வாங்க வந்தீங்களா? எப்படி இது அமைஞ்சதா? 10 குட்டி வாங்கிருக்கு. 10? என்ன மொத்தமா 10 வாங்கிருக்கீங்களா? எல்லாம் கடா குட்டி தானா? ஆமா, பூரா கடா குட்டி. எல்லாம் கடா குட்டி. இதே தரத்துல தான் வாங்கிருக்கீங்களா? எல்லாம் எல்லாம் வளப்புக்கு தான். எப்போ விற்பனைக்கு கொண்டு வருவீங்க சொல்லுங்க? விற்பனைக்கு தீபாவளிக்கு. தீபாவளிக்கு. இன்னும் எத்தனை மாசம் கிடக்கு? 2 மாசம். 2 மாசம். இது எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம்? இது 3 மாசம் குட்டி இருக்கும். 4 மாசம் குட்டி இருக்கும். எல்லாம் காய் அடிச்சு தான் வளர்ப்பீங்களா? எப்படி
காய் அடிச்சது இருக்கு, காய் அடிச்சு வளர்ப்போம். நாங்க வாங்கிட்டு போறது இது ஒண்ணு காய் அடிக்காம இருக்கு, போய் அடிச்சு போய் அடிச்சுக்கிடுவீங்க. சரி, இப்போ இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஆவரேஜா சொல்லுங்களேன். 8 ரூபா கரையத்துக்கு வாங்கிருக்கு. ஒரு குட்டி 8000 ரூபா கரையத்துக்கு வாங்கிருக்கீங்க. ஆமா, 2 மாசம் வளர்ப்புல நமக்கு என்ன கிடைக்கும்? வளர்க்குற பொறுத்து இருக்கு, தீவனம் போடுறத பொறுத்து. வளர்க்குற பொறுத்து இருக்குன்னா உங்களோட எய்ம் என்னன்னு கேக்குறேன். நம்மளோட 2 மாசத்துல இவ்வளவு கிடைக்கணும் எனக்கு அப்படின்னா என்ன சொல்றீங்க? 2 மாசம் சொல்ல முடியாது. ஒரு குட்டிக்கு இவ்வளவு கிடைக்குமா? ஒரு மாசத்துக்கு என்ன கிடைக்கும்? கிரையத்துக்கு போக எல்லா செலவும் போக நமக்கு ஒரு 2 ரூபா இருந்தா போதும். ஆனா வளர்ப்பு அப்படி வளர்த்துருவீங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பக்கத்துல வீங்க? சிவகங்கை மாவட்டம் காரக்குடிக்கு பக்கத்துல கன்றமணிக்கம்மே. இது 2000 நேரம் வந்த மாதிரி இருக்க. ஆமாண்ணே, அடிக்கடி இங்க வருவோம்மே. என்ன 2000 நேரம் அடிக்கடி வரீங்க? நமக்கு ஆடு வளர்ப்புக்கு தேவைண்ணே. வளர்ப்புக்குன்னா வாங்கி விற்பனை பண்றீங்களா எப்படி? விற்போம்மே. விற்பீங்க, சூப்பர். இப்போ எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? இப்போ விலை தோதுனால ஒரு ஆடு தானே வாங்கியிருக்கு. ஒரு ஆடு குட்டி நிறைய கிடந்த மாதிரி இருக்க. இந்த ஆட்டுக்கு எத்தனை குட்டி? அப்போ இது சென ஆடுண்ணே. குட்டி தனியா வாங்கிருக்கீங்க, சென்னையாடு தனியா வாங்கிருக்கீங்க. சரி, இந்த சென்னையாட பத்தி சொல்லுங்க, என்ன விலைக்கு முடிஞ்சது? சென்னையாள வந்து 17500. 17500. ஆமாண்ணே, நல்ல உயரம், கலர், கிளி மூக்கு, இந்த நேரத்துக்கு தானே. சூப்பர். இளம் பாலுடி குட்டிலாம் வாங்கி போட்டுருக்கீங்களா? ஆமாண்ணே. இதெல்லாம் எதுக்கு வாங்கிருக்கீங்க, எப்படி? இதெல்லாம் வந்துட்டு வளர்த்து வைக்கிறதுக்கு தானே, வளர்த்து விற்பனைக்கு. இதெல்லாம் ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி வந்துட்டு 6 ரூபாண்ணே. ஜோடி 6000. காரக்குடி அதை சுற்றி இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க அண்ணனை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து ஒரு குட்டி 2 குட்டிக்கு நம்ம வர முடியாது. ஆனா உங்க செல் நம்பர் சொல்லுங்க. 99 94 67 36 88. காரக்குடி சைடு இருக்கிறவங்க அண்ணனை பயன்படுத்திக்கலாம். என்ன விலைக்கு முடிஞ்சது? 14800. 2 குட்டி என்ன குட்டி? ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கா? என்ன தம்பி, குட்டிகள் வாங்க வந்தீங்களா, விக்க வந்தீங்களா? குட்டிகள் விக்க வந்தனே. விக்க வந்தீங்களா? எவ்வளவு கொண்டு வந்தீங்க? ஒரு 3 குட்டி கொண்டு வந்தேன். சரி, வித்தாச்சா? அப்ப எல்லாரும் விக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வித்துட்டேன்னு சொல்லி. அது வித்தாச்சு. 6 மணிக்கு. 6 மணிக்கு வித்துட்டீங்க? 6 மணிக்கு வித்தாச்சு. எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 5:30 கொண்டு வந்தேன். அரை மணி நேரத்துல வித்தாச்சு. வித்தாச்சு. எத்தனை உருப்படிகள்? 3ணே. 3. வியாபாரம் பரவாயில்லையா? வியாபாரம் பரவாயில்லண்ணே. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? என்ன கோயில் கொடைக்காக ஆடுகள் வாங்கிருக்கீங்க? ஏரல் பக்கம் ராஜபதி. 6 மணி சந்தையை விட்டுட்டு இங்க வந்துட்டீல? இங்கதான் கடா, நமக்கு பெரிய கடையா இருக்கும். பெரிய கடாவா வரும். ஆமா. எத்தனை கடாக்கள் வாங்கணும்னு வந்தீங்க? 3 தான் வாங்கிருக்கிய? இல்ல, 15 கடா வாங்கிருக்கேன். 15? 15 ரொம்ப பயங்கரமா இருக்க. பெருசா பெரிய அமௌண்டா இருக்கு, பெரிய எண்ணிக்கையா இருக்க. ஆமா, 15 வாங்கியாச்சு. வாங்கியாச்சுன்னா எல்லாம் கட்டி புட்டிலாம் ஏன் வண்டியில ஏத்த வரும்? கோயில் கூட எத்தனை கடாக்கள் தான் வரும்? இதை விட கூட வருமா? அதை விட நிறைய வரும். நிறைய வரும்னா 50 கடா. இந்த 3 கடாவை பத்தி சொல்லுங்களேன், என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 1 கடா 20000. 17000. 17 ரூபா 1 கடா. 1 கடா 17000. ஆமா, ரைட். இடமதிப்புலாம் எதுவும் செக் பண்ணிடலாம். 3க்கும் ஒன்னொன்னு 22 கிலோ இருக்கும். என்ன விலைக்கு முடிஞ்சதுயா? 4500. ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா, இல்ல வேற எதுவும் வாங்கி வண்டியில போட்டுருக்கீங்களா? என்ன ஒன்னே ஒண்ணு கரும்புட்டுல வாங்கிட்டு போறியா? எப்படி ஆசைக்கா? எப்படி வளர்க்குது? 2 குட்டி ஆடு. குட்டி போட்டு ரொம்ப நாள் கம்மியா தான் இருக்கும். ஆமா, இப்பதான். என்ன சொன்னாங்க, எப்படி முடிஞ்சது? அவங்க 15 ரூபா சொன்னாங்க. சரி, 11000 ரூபா. 4000 ரூபா குறைச்சிருக்கீங்க. எப்படி குறைச்சீங்க? 4000 ரூபா. எவ்வளவு நேரம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன அப்படி ரொம்ப நேரம் அந்த 2 குட்டி ஆடை புடிச்சு பேரம் பேசி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி ஆடு வேணும்னு புடிச்சிருக்காங்க. 2 குட்டி ஆடே வாங்கி தீரணும். நாலும் சேர்த்து எவ்வளவு? 35. 35? 5. 5. 4, 35. கடா குட்டி. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? இதெல்லாம் 4 மாசம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். இந்த ஒண்ணுதான் வாங்கினீங்களா? ஆமா. என்ன ஒன்னோட பாட்டிட்டீங்க? செம்பரிக்கணும். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துலாம்னு பாக்கீங்க? செவ்வள கிடா, காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? இது கோயில் கொடைக்கு வாங்கி. கோயில் கொடைக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி அமைஞ்சது அந்த கதையை சொல்லுங்க. ரேட்டு நம்ம எதிர்பார்த்தோட ரேட்டு அதிகமா தான் இருக்கு. அதனால கோயிலுக்குன்னு வாங்குறதுனால அதை பார்க்கல. கூட குறையா இருக்கிறத பார்க்கல. பார்க்கல. வியாபாரி என்ன சொன்னாங்க? வியாபாரி ஓரளவுக்கு அனுசரித்தான் சொன்னாங்க. இருந்தாலும் ரேட்டுக்கு நியாயமான. நீங்க எவ்வளவுக்கு முடிச்சது இப்போ? 15500. அந்த 500 ரூபா குறைக்க முடியலையா? குறைக்க முடியல. 18 ரூபா சொல்லி 500 ரூபா வருது. அப்படியா? 18 ரூபா சொல்லி. இடமதிப்பு எதுவும் பாத்தீங்களா, இல்ல குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சா?
கலருக்காக பிடிச்சது. கலருக்காக? ஆமா. கொஞ்சம் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. அக்கா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்மேட்டுப்பட்டி. என்மேட்டுப்பட்டி. எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? அஞ்சு குட்டி. அஞ்சு? எல்லாம் கடா குட்டியா போட்ட குட்டியா? ரெண்டு கிடாய் மூணு மொட்டை. ரெண்டு கிடாய் மூணு பொம்மரி. இந்த ரெண்டு கிடாய் மூணு பொம்மரி வாங்குறதுல ஏதும் கணக்கு இருக்கா? இல்ல வளர்த்து பெருசாக்க போறீங்களா இல்ல இடையில விற்று? வளர்த்து பெருசாக்க. பெருசாக்க தான் போறீங்க. வீட்டுல எவ்வளவு ஆடுகள் கிடக்கு? வீட்டுல ஆறு உருப்படி. ஆறு உருப்படி. இப்ப ஒரு அஞ்சு வாங்கிருக்கீங்களா? என்ன கணக்கு? மொத்தமா வாங்கிருக்கீங்களா? மொத்தமா வாங்கி வளர்க்கத்தான் வாங்கிருக்கேன். இல்ல மொத்த மொத்தமா தான் வாங்குவீங்களான்னு? எத்தனை சேர்க்கலான்னு ஐடியால இருக்கீங்க? நாங்க பத்து இருபது உருப்படி சேர்த்தா ஆடை மேய்ப்போம். அப்படி மேய்க்கலாம்னு பாக்கீங்க? இப்ப அங்க ஒரு ஆறு இருக்கு, இங்க ஒரு அஞ்சு இருக்கு. என்ன சரி, இது என்ன விலைக்குக்கா முடிஞ்சது? இது ரெண்டு குட்டி ஒன்பது ரூபா, மூணு குட்டி பதினஞ்சு ரூபா. ரெண்டு குட்டி ஒன்பது, மூணு குட்டி பதினஞ்சு. ஓகே. என்ன வலிக்கு முடிஞ்சது? சொல்லு. அறுபதாயிரம். அறுபதாயிரமா? அறுபதாயிரம். அறுபதாயிரம். என்ன தேவைக்காக போகுது சொல்லிட்டு போங்க. சினிமா சினிமா நடிகர் மாதிரி. சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நிறைய குட்டிகள் வாங்கிருக்கீங்க. இது கோயில் திருவிழாக்கு. கோயில் திருவிழாக்கு மொத்தமா வாங்கிருக்கீங்களா? ஆமா, கறிக்கடைக்கு. அப்படியா? எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு நீங்க இன்னைக்கு? என்ன நீளம் இது? தெரியல. என்ன விலைக்கு முடிஞ்சது? இது ஐநூத்தி அறுபது ரூபா இந்த தட்டி. இந்த ஏன் இரும்பு தட்டி வாங்காம? ஆமாண்ணே, ஒரு இடத்துல நடத்தி நடத்திக்கலாம். இது வந்து கூட ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும்ண்ணே. நல்ல வெயில் மழை கிடைக்குமா? இத்து போகாதா? இத்து போகாதுண்ணே. வச்சுக்கிற பொறுத்துண்ணே. ஐநூத்தி ஐம்பது ரூபா. ஒரு ஆறு அடி நீளம் இருக்கும்னு நினைக்கிறேண்ணே. ஆறு அடி நீளம், நாலு அடி உயரம் இருக்கும்ண்ணே. ஆறுக்கு நாலு, ஐநூத்தி ஐம்பது ரூபா. பதினஞ்சாயிரத்தி எண்ணூறு. ரெண்டும் கடா குட்டியா? ரெண்டும் கடா குட்டி. பதினஞ்சாயிரத்தி எண்ணூறு. நல்லா இருக்கு. என்ன ரெண்டும் கடா குட்டி வாங்கிருக்கீங்க? கொட்டை ஒண்ணு வாங்காம குடுத்துருக்கு. குடுத்துருக்கு. நீங்க தான் குடுத்துருக்கீங்களா? முத விலை எவ்வளவு சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ? பத்தொன்பது ரூபா சொன்னேன். சரி, பதினாறு ரூபாய்க்கு முடிஞ்சு பேட்டா போட்டுருக்கு. பேட்டா நீங்க தான் போட்டு கொடுத்துருக்கீங்க? ஆமா. பதினஞ்சு எண்ணூறு. பதினஞ்சு எண்ணூறு.